நாட்டில் 600க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த மருத்துவ சோதனை கூடங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இவற்றினால் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் அடிப்படை மருத்துவ சோதனைகளுக்காக அவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்வது தவிர்க்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் சோனித்பூர் மாவட்டத்தில் தேகே ஜாகஜூலி என்ற இடத்தில் அம்மாநிலத்திற்கான நெடுஞ்சாலை மற்றும் பெரிய மாவட்ட சாலைகள் திட்டமான அசாம் மாலா திட்டத்தை தொடங்கி வைத்தும் இரண்டு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியும் பிரதமர் உரையாற்றினார். நாடு தொடங்கியுள்ள கொரோனா தடுப்பூசி திட்டத்தை உலகமே வியந்து பாராட்டுவதாக அவர் கூறினார். வடகிழக்கு மேம்பாட்டை பொறுத்தவரை அசாம் முன்னணி பங்கினை ஆற்றி வருவதாக அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் போடோ ஒப்பந்தம், போடோ பிராந்திய கவுன்சில் தேர்தல் ஆகியவற்றை அடுத்து நம்பிக்கை மற்றும் மேம்பாட்டு அடிப்படையிலான புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் அசாமில் மேலும் 6 மருத்துவக் கல்லூரி பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இவற்றினால் அம்மாநிலத்தில் 1600 புதிய MBBS இடங்கள் உருவாக்கப்படும் என்றார். கவுஹாத்தியில் அமையவுள்ள எய்ம்ஸ் பணிகள் விரைவாக முன்னேறி வருவதாகவும் இந்த கல்லூரியில் படிப்பதற்கான முதலாவது தொகுதி மாணவர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான போதனை தொடங்கியுள்ளது என்றார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அசாமில் சுமார் 1.5 லட்சம் ஏழை மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மெடிக்கல் காலேஜ் ஸ்தானிய பாஷா மெஹம் ஷுரூ கரெங்கே, एक टेक्निकल कॉलेज स्थानीय भाषा में शुरू करेंगे और धीरे धीरे ये बढ़ेगा, कोई रोक नहीं पाएगा उसको। ஆயிரத்து 100 கோடி ரூபாய் செலவில் பிஸ்வாநாத், சைரத்தியோ என்ற இடங்களில் அமையவுள்ள 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். அவர் தொடங்கியுள்ள அசாம் மாலா திட்டம் அம்மாநிலத்தின் கிராமப்புற சாலைகளை மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கும் மிக முக்கியமான திட்டமாக விளங்குகிறது. இதன் மூலம் அசாம் கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலைகள் ஏற்படுத்தப்படும். மேலும் பொருளாதார வளர்ச்சி மையங்களையும் இணைக்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது.